ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு யோர் கில்பட் டைம்ஸ் எப்படியோ இந்த வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்க ஃபுல்லாக பார்க்க தான் போகிறீங்க ஒருவேளை அந்த ரெகுலராக பார்க்குற உங்களில் யாராவது ஹல்கு ஃபேன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஹல்க்கு சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை இங்கே நான் கிளியராக சொல்லியிருப்பேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஹல்க்குக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஹல்க்குக்கு ஒரு சோலோ மூவி வரப்போகுது அதுவும் செம்ம கித்தாக காட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது யார் சொன்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா சோஷியல் மீடியாதான் ஆமாங்க இது ஒரு ரூமராக தான் நம்ம கைக்கு வந்தது இந்த ரூமரை பேஸாக வச்சுக்கிட்டு மார்க் ரஃபோலோ கிட்ட இதை பற்றி கேட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு இன்டர்வியூவில் இதை பற்றி கேட்டாங்க அப்போ மார்க் ரஃபோலோ என்ன சொன்னார்னா ஆமாம் ஒரு சோலோ மூவி வரப்போகுது மார்வல்ல ஹல்க்குக்கு ஒரு சோலோ மூவி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இது தான் எனக்கும் ஹல்கோட சோலோ மூவியில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார் பட் இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை மார்க் ரஃபோலோ மட்டும் தான் சோலோ மூவி வரப்போகுது அப்படின்னு சொன்னாரே தவிர அது என்ன மூவி எந்த மாதிரியான மூவி என்ன ஸ்டோரி ஹல்க்கு வந்து வில்லானாக நடிக்க போகிறாரா சூப்பர் ஹீரோவாக நடிக்க போகிறாரா அப்படிங்கிறத பற்றி ஒன்றுமே சொல்லலை மார்வல் சைடில் இதை கன்ஃபார்ம் பண்ணலை நம்ம கெவினும் இதை கன்ஃபார்ம் பண்ணலை அண்ட் இப்போ சடனாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட ஓப்பனிங்லே பார்த்தீங்கன்னா கெவின் ஃபைகே இந்த ஹல்கை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்தாரு ஹல்கோட சோலோ மூவி எப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்கும்போது ஹல்கோட சோலோ மூவியா அப்படி ஒரு பிளானே எங்ககிட்ட இல்லையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாரு ஹல்கோட சோலோ மூவி இப்போதைக்கு வராது அப்படிங்கிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு நம்ம வின் ஃபை கே இந்த டிசப்பாயிண்ட்டடான ஒரு அப்டேட்டை கேள்விப்பட்டு ஹல்கோட ஃபேன்ஸு செம்ம கடுப்பாயிட்டாங்க என்னங்க இது ஹல்க்குக்கு ஒரு சோலோ மூவி வரப்போகுதுன்னு சொன்னீங்க கடைசியில் அதுவும் போச்சா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஹல்கோட ஃபேன்ஸு பயங்கர கோவமாக இருக்காங்க ஒரு ஃபேக்ட்டை சொல்லட்டுமா இந்த ஒரிஜினல் சிக்ஸ் அவென்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த சிக்ஸ் அவென்ஜஸில் இன்னும் ஹல்க்குக்கு தான் சோலோ மூவியும் வரல சோலோ டிவி சீரிஸும் வரல நீங்கள் அந்த ஆறு அவெஞ்சஸும் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் அட்லீஸ்ட் ஒரு டிவி சீரிஸாவது வந்திருக்கும் ஆனால் நம்ம ஹல்க்குக்கு மட்டும்தான் இது வரைக்கும் சோலோவா சொந்தமா ஒரு டிவி சீரிஸோ இல்ல மூவியோ வரவே இல்ல சரி ப்ரோ அதான் ஹல்கோட மூவி வராதுன்னு ஆயி இப்போ எதுக்கு ப்ரோ அதெல்லாம் சொல்லி எங்களை வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹல்கோட ஃபேன்ஸ் கோவப்படாதீங்க காண்டாவாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க அதை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ என்ன ப்ரோ ஹல்க்குக்கு சோலோ மூவி வராதுன்னு சொல்லிட்டாங்க அதை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நாங்க கோவப்படக்கூடாது நாங்க காண்டாவ கூடாதா என்ன ப்ரோ இது அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா கேட்பீங்க ஆக்சுவலா ஹல்கோட சோலோ மூவி இப்போதைக்கு வராது அப்படின்னு தான் கிவின் சொல்லியிருக்காரு ஆனால் பியூச்சர்ல வரப்போது அதாவது இந்த மல்டிவர்ஸ் ஆகா இருக்குல்ல மல்டிவர்ஸ் ஆகால ஹல்கோட சோலோ மூவியை எதிர்பார்க்காதீங்க மல்டிவர்ஸ் ஆக முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹல்கோட சோலோ மூவி நம்ம எதிர்பார்க்கலாம் அதுவும் தரமாக ஒரு வில்லன் ரோலில் நம்ம எதிர்பார்க்கலாம் உண்மையை சொல்லணும்னா ஹல்கோட சோலோ மூவி பிளான் இருக்குங்க மார்வல் தரப்புலேயே ஹல்குக்கு ஒரு சோலோ மூவி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் அந்த மூவி மல்டிவர்ஸ் ஆகால வராது ஃபியூச்சர்ல வரப்போகுது அதாவது மல்டிவர்ஸ் சாகா முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன்ஜெஸோட ஃபிஃப்த் பார்ட் மூவி அண்ட் அவன்ஜஸ்ஸோட சிக்ஸ்த் பார்ட் மூவி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஹல்கோட சோலோ மூவியை எடுத்துட்டு வர போறாங்க சரி ப்ரோ ஹல்கோட சோலோ மூவி வரப்போகுதுன்னு சொல்றீங்க எப்போதோ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவெஞ்சர்ஸோட செவன்த் பார்ட் மூவில நம்ம ஹல்க ஒரு வில்லனா எடுத்துட்டு வந்து காட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஆமாங்க அவெஞ்சர்ஸோட பிப்த் பார்ட் மூவியும் விட்டுருங்க அவெஞ்சர்ஸோட சிக்ஸ்த் பார்ட் மூவியும் விட்டுருங்க மல்டிவர் சாகாவே வேண்டாம் அவெஞ்சர்ஸோட செவன்த் பார்ட் மூவி அப்படின்னு ஒன்று வரும்ல ஃபியூச்சரில் அந்த செவன்த் பார்ட் மூவியில் ஹல்க வில்லனா தரமாக மாசாக வேற லெவலில் காட்டப் போகிறாங்க இப்போதைக்கு ஹல்க்கு ஒரு சோலோ மூவி வரும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இருக்கிற ஒரே ஸ்டோரி லைன் என்னன்னா வேர்ல்டு வார் ஹல்க் இந்த ஸ்டோரி லைன் மட்டும் தான் இப்போதைக்கு எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும் ஆப்டாவும் இருக்கும் இப்போ காமிக்ஸ்ல இந்த வேர்ல்டு வார் ஹல்கோட ப்ளாட் என்ன தெரியுமா ஹல்க் ஆக்சுவலா இலுமினாட்டி அப்படிங்கிற சூப்பர் ஹீரோ டீமை பழி வாங்குவாரு அவங்கள பழி வாங்கும்போது வேற வழி இல்லாமல் இந்த எக்ஸ் மேன் அவெஞ்சர்ஸ் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அப்படின்னு எல்லா சூப்பர் ஹீரோ கிட்டையும் சண்டை போடுவார் அதாவது இருக்கிற மார்வல் யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா சூப்பர் ஹீரோ டீம் கூடவும் நம்ம ஹல்க் சண்டை போடுவார் ஸோ பிளாட் நமக்கு தெரிஞ்சு போச்சா இப்போ ஒரு சின்ன லாஜிக் நமக்கு இடிக்குது பாருங்க எம்சி குள்ள இன்னும் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வரல இப்போ தான் மூவியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒர்க்கு ஆரம்பிக்க போகிறாங்க அட் த சேம் டைம் எக்ஸ் மேன் யூனிவர்ஸும் இன்னும் எம்சிக்குள்ளே வரல அப்படி இருக்கும்போது வேர்ல்டு வார் ஹல்க் மூவி மட்டும் எப்படி வந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ நம்ம நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணனும் இப்போ டாக்டர் சேஞ்சோட செகண்ட் பார்ட் மூவில இலுமினாட்டி அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹீரோ டீமை காமிச்சிட்டாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட ரீபூட் மூவி வரப்போகுது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே ஃபென்டாஸ்டிக் ஃபோர் எம்சியூக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அண்ட் இப்போ நம்ம டெட் பூலோட தேர்ட் பார்ட் மூவி வரப்போகுது அந்த மூவி வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எக்ஸ்மன் யூனிவர்ஸ்லேருந்து சூப்பர் ஹீரோஸ் எல்லாரும் எம்சியூக்குள்ளே வர ஆரம்பிப்பாங்க இது எல்லாமே எப்போ முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன்ஜெஸோட சீக்ரெட் வார்ஸ் முடிஞ்சாதான் அதாவது எக்ஸ்மன் சூப்பர் ஹீரோஸும் எம்சியூக்குள்ளே இருக்கணும் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரும் எம்சியூக்குள்ளே இருக்கணும் எலுமினாட்டி அப்படிங்கிற சூப்பர் ஹீரோ டீமும் எம்சியூக்குள்ளே இருக்கணும் இது எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவெஞ்சர்ஸோட சீக்ரெட் ஃபார்ஸ் அதாவது அவெஞ்சர்ஸோட சிக்ஸ்த் பார்ட் மூவி முடியணும் இப்போ இவங்க எல்லாரும் ஒரே யூனிவர்ஸ் அதாவது மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்குள்ளே வந்து சேர்றாங்களோ அப்போ தான் ஹல்கோட சோலோ மூவி எடுத்துகிட்டு வர முடியும் அப்போ தான் வேர்ல்டு வார் ஹல்கோட பிளாட்டு கரெக்டாக இங்கே வேலைக்கு ஆகும் ஸோ இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இதனால தான் ஹல்கோட சோலோ மூவி மல்டிவர்ஸ் ஆகால வராது மல்டிவர்ஸ் ஆக முடிஞ்சதுக்கு அப்புறம் அவெஞ்சர்ஸோட செவன்த் பார்ட் மூவில வரும்னு சொன்னேன் இப்போ நம்ம மார்க் ரஃபோல் எடுத்துக்கோங்க ஒரு இன்டர்வியூவில் என்ன சொன்னார் அப்படின்னா இது வரைக்கும் ஹல்க் அப்படிங்கிற கேரக்டர் வச்சு நான் சூப்பர் ஹீரோவாக மட்டும் தான் நடிச்சிருக்கேன் எனக்கு ஓகே தான் சந்தோஷம் தான் வில்லனாவோ நடிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி மார்க் ரஃபோலோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு ஸோ நம்ம மார்க் ரஃபோலோ ஹல்க் அப்படிங்கிற கேரக்டர் வச்சு வில்லனா நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார்னா ஒரே ஒரு ஸ்டோரி லைன் அது வேர்ல்டு வார் ஹல்க் மட்டும்தான் அதுவும் அவெஞ்சர்ஸோட செவன்த் பார்ட் மூவில வந்தால் அது பக்காவான சாய்ஸாக இருக்கும் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா கண்டிப்பாக ஹல்கை பேஸ் பண்ணி ஒரு சோலோ மூவி வரும் என்ன கேட்டீங்கன்னா வேர்ல்டு வார் ஹல்கை கண்டிப்பாக எடுத்துட்டு வருவாங்க ஆனால் மல்டிவ சாகால எதிர்பார்க்காதீங்க மல்டிவஸ் சாகா முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த சாகா வரப்போதில்ல அடுத்த சாகா என்ன அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல என்ன வேணா வரும் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது அவங்க இஷ்டத்துக்கு எந்த சாகா வேணா எடுத்துட்டு வருவாங்க ஆனால் மல்டிவர் சாகா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹல்கோட சோலோ மூவி அதாவது வேர்ல்டு வார் ஹல்க் மூவி வரும் இப்போதைக்கு ஹல்க கெத்தா காட்ட முடியாதுங்க ஹல்க் மாதிரியே ஒரு சில கேரக்டர்ஸ் வந்துருச்சு எக்ஸாம்பிள் ஹல்கோட பையன் எம் சூக்குள்ள வந்துட்டாரு ஹல்க் மாதிரியே நம்ம ஷீ ஹல்கோ எம்சியூக்குள்ள வந்துட்டாங்க இப்போ போய் ஹல்க வந்து சூப்பர் ஹீரோவாக காமிச்சா நல்லாவே இருக்காது அது பார்க்கவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது இப்போதான் ஹல்க வந்து வில்லனா காமிக்கணும் அதாவது ஹல்க் வில்லனா இருந்து பழைய ஃபைட் பண்ண கண்டிப்பாக ஆனால் இந்த இடத்துல ஹல்க் வில்லனா வந்தா ஹல்க்கு ஈக்குவலா பவர் இருக்கிற ஹல்கோட பையனோ இல்லை ஷீ ஹல்கோ வந்தால் கண்டிப்பாக ஹல்க டிஃபீட் பண்ணலாம் இப்போதான் நம்ம ஹல்க ஒரு வில்லனா காட்டுறதுக்கான பிளானே பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஒரே பவர் இருக்கிற மூணு பேரை ஒன்னா சூப்பர் ஹீரோன்னு காட்டுறது நல்லா இருக்குமா இல்லை ஒரே சூப்பர் பவர் இருக்கிற மூணு பேரில் ஒருத்தர் மட்டும் வில்லன் மீதி ரெண்டு பேரும் சூப்பர் ஹீரோ அப்படின்னு காமிச்சா நல்லா இருக்குமா ஸோ என்ன கேட்டிங்கன்னா மூணு ஹல்க் இருக்காங்க இப்போ எம்சியூவில் ஹல்கோட பையனோ இருக்காப்பில் ஷீ ஹல்கோ இருக்காங்க நம்ம ஹல்கோ இருக்கார் ஸோ இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரையும் சூப்பர் ஹீரோவாக காமிச்சிட்டு நம்ம ஹல்கை வில்லனாக காமிச்சா மட்டும் தான் அது மாசாக கெத்தாக இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேங்க இந்த வேர்ல்டு வார் ஹல்கோட ஸ்டோரி லைன் தாறு இருக்கும் காமிக்ஸ்லேயே இந்த ஸ்டோரி லைனை நீங்கள் படிக்கும்பொழுது அப்படியே பயங்கரமாக ஒரு ஃபீல் இருக்கும் அந்த கூஸ் பம்ப்ஸ்லாம் செம்மையாக இருக்கும் அப்படி இருக்கும்போது லைவ் ஆக்ஷனில் வந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் இந்த வேர்ல்டு வார் ஹல்க் மூவி மட்டும் லைவ் ஆக்ஷனில் வந்ததுன்னா கலெக்ஷன்லாம் தாறுமாறாக தட்டிக்கிட்டு போயிடும் இப்போ எப்படி எல்லாரும் எல்லோரும் டிட்பூலோட தேர்ட் பார்ட் மூவி வந்தால் தான் எம்சியூ திரும்பவும் பிக்கப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் வேர்ல்டு வார் ஹல்க் மூவி வந்தால் தான் பழைய எம்சியூ வந்து திரும்ப எடுத்துகிட்டு வந்து நம்மளால பார்க்க முடியும் பழைய மூவிஸ் அளவுக்கு எம்சியூ செம்மைய பிக்கப் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேர்ல்டு வார் ஹல்க் மூவி தான் வரணும் இது ஒரு நல்ல ஐடியாங்க என்ன கேட்டிங்கன்னா இப்போதைக்கு ஹல்கோட சோலோ மூவி வராமல் இருக்கிறதே நல்லது நீங்கள் பார்த்த வரைக்குமே எல்லாருக்குமே தெரியும் மல்டிவர்ஸ் சாகால இப்போ நிறைய சொதப்பல் நடந்துகிட்டு நிறைய மூவிஸ் அவங்க ரிலீஸ் பண்ணாலும் ஸ்டோரி லைன் சரியில்லை அதாவது ஸ்டோரி ரைட்டிங் சரியில்லை சிஜிஐ சரி இருக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு ஹல்கோட சோலோ மூவி வர்றது ரிஸ்க்கு தான் வராமல் இருக்கிறது தான் என்ன கேட்டால் நல்லது மல்டிவர்ஸ் ஆகா முடிஞ்சதுக்கப்புறம் மல்டிவர்ஸ் ஆகா உருப்படுதா அதாவது மல்டிவர்ஸ் ஆகா இன்ஃபினிட்டி ஆக அளவுக்கு நல்ல சக்ஸஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஒருவேளை மல்டிவர்ஸ் ஆக வேலைக்கு ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்க அதில் என்ன தப்பு பண்ணியிருக்கோம் சிஜிஐ சரி இல்லையா ஸ்டோரி ரைட்டிங் சரி இல்லையா அப்போது எல்லா ஆளையும் மாற்ற சொல்லி அடுத்த சாகாவை கண்டிப்பாக சூப்பராக டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்ன கேட்டால் ஹல்கோட சோலோ மூவி மல்டிவர்ஸ் ஆகாவில் வராமல் இதுக்கு அடுத்த சாகாவில் வரதே அதாவது அவஞ்சஸோட செவன்த் பார்ட்